ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் டாபிக்ஸ். நான் நல்லா மணிக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பர் ஸ்டார் ரெனி சார் ப்ளஸ் உலகநாயகன் கமல் சாரோட தீபாவளி கிளாஷிங் மூவிஸை பற்றி பார்க்க போகிறாங்க. அதாவது 1980 அண்ணாத்த வரைக்கும், அண்ணாத்த விக்ரம் வரைக்கும் அவங்க படங்கள் என்னென்ன படங்கள்லாம் கிளாஷாக இருக்குது சொல்லிட்டு அதை பற்றி விவரங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பொல்லாதவன் பார்த்தீங்கன்னா 6 நவம்பர் 1980 வந்து இந்த படம் தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து 100 நாளைக்கு மேலே ஓடின ஒரு திரைப்படங்க. இந்த படம் பற்றி சொல்லணும்னா, ரஜினி சார் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரஜினி சாராக இருப்பார். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு லவ் பண்ணுற ஒரு ரஜினி சாராக இருப்பார். செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொல்லாதவனாக, ரொம்ப வந்து மோசமானவர், ஒரு பணக்காரராக இருப்பார். ப்ளஸ் ஸ்டைலிஷாக ஒரு ஆக்டராக இருப்பார். ஒரு நடிப்பு திறமையை வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் படங்கள் வந்து இந்த படத்தில் அருமையாக பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு க்யூட்டாக நடிச்சிருப்பார் சொல்லலாம். அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா கமல் சாரோட படம் வந்து பார்த்திங்கன்னா வறுமையின் நிறம் சிவப்புன்னு சொல்கிற படம் நடிச்சிருக்காருங்க. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேருக்கேற்ற மாதிரி இந்த படம் வந்து கதை கலகம் இருக்குங்க. கே பாலச்சந்தர் அவர்கள் வந்து இயக்கத்தில் வந்து இந்த படம் வந்து ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட், அதாவது வேலை வெட்டி இல்லாத ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறான், இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்ற விஷயத்தை வந்து ஒரு சூப்பராக எடுத்து காமிச்சிருப்பாங்க. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் 175 நாளைக்கு மேலே ஓடின திரைப்படமாக கணக்கு 175 நாள் ஓடி இருக்குங்க. ஸோ அதனால் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2 படத்தில் இந்த படம் வின்னர் பார்த்தீங்கன்னா கமல் சாரோட இந்த படம் தாங்க வின்னர். அதாவது படம் வந்து ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட அந்த படம் பொல்லாதவன் வந்து வேற லெவலில் இருக்கும். ஆனால் இந்த 2 படம் கம்பேர் பண்ணும்போது அந்த இயரில் இந்த படத்தில் வந்து இந்த படம் அதிக நாட்கள் ஓடி இருக்குன்னு அப்படி சொல்லும்போது வறுமை நிறம் சிவப்புன்னு சொல்லிட்டு அதிகமான நாட்கள் ஓடி இருக்கு. அதை தொடர்ந்து வந்து பார்ப்போம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1983 வந்து பார்த்தீங்கன்னா தங்க மகன் சொல்லிட்டு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சுங்க தீபாவளிக்கு. அந்த படம் ஜெகநாதன் அவங்களோட இயக்கத்துக்காக இந்த படம் வந்து ரஜினி சார் வந்து அருணா ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுவார். அந்த கேரக்டர் வந்து இந்தியாவுக்கு வரும்போது அவங்க அப்பா அம்மா கூட அவங்க எப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். அது தொடர்ந்து வந்து அதில் ஃபேஸ் பண்ணுற மர்டரான விஷயங்கள், அவர் கொலை பண்ணுறதுக்கான நிறைய முயற்சிகள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை வந்து அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படமாக இருக்கும். அது தொடர்ந்து கமல் சாரோட ஒரு படம் வந்து தூங்காதே தம்பி தூங்காதே சொல்லிட்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படம். அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்எம்ப்ளாய்டு, அதாவது வேலை வெட்டி இல்லாத ஒரு பட்டதாரி சொல்லுவாங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணக்கார பொண்ணை லவ் பண்ணுவாங்க. ஆனால் பணக்கார பொண்ணை லவ் பண்ணி கடைசி அந்த பொண்ணு தங்கச்சியாக இருக்கிற மாதிரி ஆகிடும். அதுதான் அந்த கதை. அது வந்து எஸ்பி முத்துராமன் சாரோட இயக்கத்தில் வந்து படம் வந்து சூப்பராக போயிருக்கு. ஸோ இந்த 2 படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 படமே பார்த்தீங்கன்னா 250 நாட்களுக்கு மேலே ஓடிய திரைப்படம் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த 2 படமே வின்னர் அப்படி சொல்லலாம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1984 வந்து பார்த்தீங்கன்னா நல்லவனுக்கு நல்லவன் சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுங்க. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து தொழிலாளியாக இருக்கும் போது அவர் எப்படி இருந்தாலும் முதலாளி ஆகும் போதும் அவர் அப்படியே இருப்பார், கேரக்டர் மாறவே மாறாது, அவர் நல்லவனாகவே இருப்பார் கடைசி வரைக்கும் அப்படி தெரியும். அதில் வந்து ராதிகா மேம் வந்து அதிகமாக மோட்டிவேட் பண்ணுவாங்க. தொடர்ந்து ரஜினி சார் நல்லவராக இருந்தாலுமே அவர் கார்த்திக் சார் வந்து ஒரு விமர்சனம் பண்ணிகிட்டே இருப்பார், கடைசி ஏமாத்திட்டார் சொல்லுவார், கடைசி அவர் பொண்ணை உஷார் பண்ணுவார், கடைசி அவர் பொண்ணை உஷார் பண்ண பிறகு தெரியும் ஓகே இவர் கடைசி நல்லவராக இருக்கும் போது அந்த லைஃப் ஃபுல்லாக அவர் நல்லவராகவே ட்ராவல் பண்ணியிருப்பார். அதை தொடர்ந்து எனக்குள் ஒருவன் சொல்லிட்டு படம் வந்து ரிலீஸ் ஆச்சுங்க. கமல் சாரோட படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 1984 அந்த படம் வந்து சென்னையில் 50 நாள் தான் ஓடி இருக்கு. அதுவும் இல்லாமல் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கதைக்களம் ரொம்ப வந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸர் சம்திங் அந்த மாதிரி ஒரு படங்களாக இஷ்யூ வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த படம் வந்து சரியாக ஓடலை அப்படின்னு தெரிய வருதுங்க. அதனால் இந்த படத்தில் வந்து அதிகமாக ஓடின படம் வந்து நல்லவனுக்கு நல்லவன் 154 நாட்களுக்கு மேலே ஓடிச்சு. கமல் சாரோட படம் வந்து 50 நாள் தான் ஓடி இருக்குது அப்படி தெரியும்போது வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரெனிஸ் தான் வின்னர் அப்படி தெரிய வருது. அது தொடர்ந்து 1985 வந்து பார்த்தீங்கன்னா படிக்காதவன் சொல்லிட்டு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்குங்க. படிக்காதவன் படம் நான் நல்லாவே தெரியுங்க. அந்த படம் வந்து 1985 நவம்பர் 11 தீபாவளி எனக்கு அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் கல்யாண ராமன் சொல்லிட்டு ஒரு படம் வந்து கமல் சாரோட படம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்காதவன் படம் வந்து சிவாஜி கணேசன் சார், சூப்பர் ஸ்டார் ரெனிஸ் சார் ப்ளஸ் அதை தொடர்ந்து வந்து அந்த சூப்பர் ஸ்டார் ரெஞ்சர் படிக்காதானே இருப்பார். அவர் எப்படி அவர் லைஃப் வந்து ஃபேஸ் பண்ணுறாரு, அவங்க தம்பியை படிக்க வைக்கும்போது அவங்க எப்படி அவங்க ஊதாயத்தனமாக சுற்றுறதாக இருக்கட்டும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு டீட்டெயிலாக வந்து காமிச்சிருப்பாங்க. ஒரு படிக்காதவனாக இருந்துட்டு அவர் வந்து லைஃப் வந்து எப்படி மூவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு காமிச்சிருப்பாங்க. தொடர்ந்து ஜப்பானில் கல்யாண ராமன் சொல்லக்கூடிய ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட டபுள் ஆக்ட் இருக்கும். டபுள் ஆக்டில் வந்து ஒரு கமல் சாரை போட்டு தெளிவாங்க, இன்னொன்று கமல் சார் வந்து ஃபைன் பண்ணுவார் எப்படி வந்து அந்த கொலை எப்படி நடந்துச்சு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒரு மிஸ்ட்ரியாக வந்து பார்ப்பாங்க. ஸோ வந்து 2 படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்காதவன் மட்டும் பார்த்தீங்கன்னா 200 நாட்களுக்கு மேலே ஓடி இருக்கு. இல்லை ஜப்பானில் கல்யாண ராமன் வந்து ஃப்ளாப்பாக இருக்குது, 50 நாள் தான் ஓடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1986 வந்து பார்த்தீங்கன்னா மாவீரன் சொல்லிட்டு ஒரு படம் வந்து வந்துச்சுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மாவீரனாக அந்த பேருக்கேற்ற மாதிரி அந்த படம் வந்து அந்தளவுக்கு ஒரு மாவீரனாக நடந்துப்பார். அங்கே கெத்தாக வந்து மாசம் நடப்பாப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அந்த வீடியோலாம் பார்த்துருப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் 90 நாட்களுக்கு மேலே ஓடி இருக்குது. அது தொடர்ந்து புன்னகை மன்னன் சொல்லிட்டு ஒரு படம் வந்து கமல் சாரோட அருமையான படம், ரொமான்டிக் மூவி கூட சொல்லலாம். அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 175 நாள் பெங்களூரில் மட்டும் ஓடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் கமல் படம் அதிகமாக ஓடினால அந்த படம் வந்து வின்னர் சொல்லியிருக்காங்க.
அது தொடர்ந்து 1987 வந்து பார்த்தீங்கன்னா மனிதன் சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. மனிதன் படம் பார்த்தீங்கன்னா 1987 வந்து தீபாவளி அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும் 178 நாட்கள் ஓடியிருக்கு. அந்த படம் வந்து வேறு லெவலில் டாப் டக்கர் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த படம் இருக்கும். அந்த படத்தோட சாங்லாம் வந்து இப்போ பார்த்தா இப்போ கேட்டக்கூட அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். மனிதன் சாங்காக இருக்கட்டும் சரி, அந்த படமாக இருக்கட்டும் சரி, சூப்பராக இருக்கும். அது தொடர்ந்து வந்து நாயகன் சொல்லிட்டு ஒரு படம் வந்து கமல் சாரோட ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வந்து சூப்பராக ஓடிச்சு. ஆனால் அந்த படம் வந்து சென்னையில் 182 நாட்கள் தான் ஓடிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 20 நாள் தான் டிஃப்ரென்ஸு ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான நாட்கள் ஓடின படம் பார்க்கும்போது மனிதன் படம் தான் நம்ம சொல்ல முடியும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1989 பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சொல்லிட்டு ஒரு படம், சூப்பர் ஸ்டார் ரஜினிசரோட படம் வந்து சூப்பரான ஒரு படங்க. அந்த படம் வந்து ஒரு பணக்கார ஒரு மாமியாரை வந்து ரஜினி சார் எப்படி திருத்துறாரு, வாழ்க்கை படத்தை வந்து சிறப்பாக வந்து எடுத்து காமிச்சிருப்பாரு. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும் 198 நாட்களுக்கு மேலே ஓடிருக்குங்க. அது வந்து வெற்றி விழான்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து கமல் சாரோட படம், அதுவும் தீபாவளி அன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் மட்டும் 175 நாட்களுக்கு மேலே ஓடிருக்குங்க அப்படின்னு தெரியப்படுது. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு படமே சூப்பராக ஓடி இருக்குன்னு தெரிய வருது. இந்த படத்தில் வந்து அதிகமாக ஓடிய படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிசரோட மாப்பிள்ளை படம் தான். அதை மாப்பிள்ளை ரீமேக் பண்ணுற அளவுக்கு கூட இந்த படம் வந்து சூப்பராக தரமாக இருந்துச்சு. படம் வந்து பார்த்தாலே தெரியும். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 1991 தளபதி, நம்ம சொல்லணும் அவசியமே இல்லை. தளபதி படம் பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னா 175 நாட்களுக்கு மேலே ஓடிருக்குங்க. அதை தொடர்ந்து மதுரையில் பார்த்தீங்கன்னா 165 நாட்கள் ஓடிருக்கு. கோயம்புத்தூரில் 128 நாட்கள் ஓடிருக்கு. அது 100 நாள் வந்து எல்லா 15 சென்டரில் வந்து ஓடிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து தளபதி படம் நம்ம நல்லாவே தெரியும். பிகாஸ் வந்து இப்போ நிறைய பேர் தளபதினு பேர் வச்சிருக்காங்கன்னா முக்கியமான காரணம் இந்த படம் தான். இந்த படம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அந்தளவுக்கு உதாரணமான படம். இப்போ நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஷிப் சொன்னாலே முதல்ல வந்து தளபதி பாடு தாண்டா போடுவாங்க எல்லாருமே, அந்தளவுக்கு இருக்கும். அது வந்து குணான்னு சொல்லிட்டு அந்த வருஷத்தில் ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 1991 குணா படம் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சுங்க. சரியாக ஓடல அந்த படம். 70 நாள் கிட்ட தான் ஓடிருக்கு கோயம்புத்தூரில் மட்டும் அப்படின்னு தெரிய வருதுங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் படம் வந்து பார்த்தீங்கன்னா 1992 தீபாவளி அணிக்க வந்த படங்க. அந்த படம் பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும் 116 நாட்களுக்கு மேலே ஓடிருக்கு. 82 நாட்கள் வந்து 12 சென்டர்ஸில் ஓடிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தேவர் மகன் சொல்லிட்டு அந்த வருஷத்தில் அதே படம் வந்து தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் பண்ணாங்க கமல் சாரோட படம். அந்த படம் வந்து பார்த்துட்டா மெகா ஹைட் டாப்ரன்னு சொல்லிட்டு சென்னையில் மட்டும் 175 நாட்கள் கிட்ட ஓடிருக்கு அப்படின்னு தெரிய வருது. மதுரையில் 175 நாட்கள், அது வந்து 100 நாட்கள் வந்து 16 சென்டர்ஸில் ஓடிருக்கு தெரியுது. அதனால் தேவர் மகன் வந்து அந்த வருஷத்தில் வந்து அதிகமான நாட்கள் ஓடினால அது வந்து அந்த வருஷத்தில் வந்து கமல் சார் வந்து அதிகமாக வின்னர் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்காரு. அது வந்து 1995 95 முத்துன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சுங்க, மறக்கவே முடியாது. அதாவது முத்து படம் வந்து ரொம்ப மெகா ஹிட்டு. அதாவது ஒரு ஜாப்பனீஸில் டப்பிங் பண்ணுற அளவுக்கு கூட அந்த படம் வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய படமாக வந்து ஃப்ரான்ஸில் வந்து ஃப்ரெஞ்சு மூவிஸ் வந்து ரெஃபரன்சஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பல கண்ட்ரியில் வந்து முத்துவோட ரெஃபரன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அது வந்து 171 நாட்கள் வந்து மதுரையில் ஓடிருக்கு. ஜப்பானில் மட்டும் பார்த்தீங்கன்னா 163 நாட்கள் வந்து ஓடிருக்கு. சென்னையில் 175 நாட்கள், 100 நாட்கள் வந்து 30 சென்டர்ஸ்க்கு மேலே ஓடிருக்குன்னு தெரியாது. அதே வருஷத்தில் வந்து தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருத்தி பூனால் சொல்லக்கூடிய ஒரு படம் வந்து கமல் சாரோட படம் வந்துச்சுங்க. அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் மட்டும் 50 நாட்களுக்கு இடையே ஓடிருக்குங்க. அதாவது அந்த வருஷத்தில் கண்டிப்பாக முத்து படத்துக்கு ஈடே இல்லை, அந்தளவுக்கு முத்து தான் வின்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லுவாங்க. அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணாத்த வர்ஸ் விக்ரம் சொல்லிட்டு ஒரு படம் வந்து கிளாஷ் ஆகிற மாதிரி இருக்குங்க. தீபாவளிக்கு வந்து அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம கவலையே இல்லை, சூப்பர் ஸ்டார் ரஜினிசர் தான் நம்ம அடித்து மிரட்டுவார். ஆனால் ஆக்டிங் வைஸ் பார்க்கும்போது கமல் சாரை நம்ம அடிச்சிக்கவே முடியாது அப்படி சொல்லக்கூடிய ஒரு லெஜெண்டான ஒரு ஐக்கானாக இருக்கார். ஸோ இந்த ரெண்டு படத்தில் எந்த படம் வந்து வின் ஆகும் சொல்லுங்கள். அண்ணாத்த வெஸ் விக்ரம் கண்டென்ட் வைஸாக இருக்கட்டும் சரி, அது தொடர்ந்து படம் வந்து எப்படி மிரட்டும் அப்படி சொல்லுங்கள். மேலும் நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.